வெல்கம் டு சயின்ஸ் எபி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஹார்ட்வேர் சிஸ்டம், ஒரு லேப்டாப்போட ஹார்ட்வேர் சிஸ்டம். ஒரு லேப்டாப்பில் இருக்க ஹார்ட்வேர்ஸை எப்படி தனித்தனியாக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லேப்டாப் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆகுது, அந்த பட்டன் பக்கத்தில் இருக்க இண்டிகேஷன் லைட் மட்டும் ஏறியதை தவிர மற்றபடி எதுவுமே வரல. டிஸ்பிளேவில் பிரைட்னஸ் வரல, எந்த கீ கொடுத்தாலும் எதுவுமே வரல. நான் என்ன பண்ணேன், லேப்டாப் ஒருவேளை பூட்டபிள் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால சொல்லிட்டு ஓஎஸ் போட்டு பார்த்தேன். ஓஎஸ்க்கும் போடும்போதும் அதுவும் காட்டவே. ஒரு மணி நேரமாக இந்த லேப்டாப் சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண அந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் மட்டும் எரியதை தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே வரலை. நான் எந்த கீ கொடுத்தாலும் எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே வரலை. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா கீ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். என்டர் அடிக்கிறேன், பேக் ப்ரெஸ் கொடுக்குறேன், மற்றபடி எல்லா கீயும் ஒன்ஸ் ரிமைண்டருமே நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எந்த ஒரு அவுட்புட்டும் காமிக்கல. இதுலேருந்தே தெரியுது இது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு. சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்தால் பூட்டபிள் பென் ட்ரைவ் போட்ட உடனே பூட் ஆகிட்டு எஃப்எல் ஆர் எஃப்ஓர் கொடுத்த உடனே வெளில வந்துருக்கும், நம்மளுக்கு இண்டிகேஷன் காமிச்சிருக்கும், டிஸ்பிளே ஆன் ஆகிருக்கும். மற்றபடி இதில் ஆன் பண்ண எதுவுமே வரவே இல்லை. இது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான் எனக்கு தெரியுது. கஸ்டமர் கிட்ட கேட்கும்போது ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு இந்த லேப்டாப்பை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த லேப்டாப்பை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன். இப்போ இதில் இருக்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எல்லா பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் கீ, இந்த மாதிரி தான் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளில ரிமூவ் பண்ணிடணும். பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் மொத்த ஸ்க்ரூவையும் டோட்டலாக கழட்டணும். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த பேக் கேஸை கழட்டணும். இப்போ ஸ்க்ரூஸை மட்டும் மொத்தம் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரிமைன் பார்த்துக்கலாம். ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணி எடுப்போம். ஏச்சி கழட்டிட்டு அப்படியே பேக் சைட் போட்டோம்னா மொத்த ஸ்க்ரூவும் கீழே வந்துடும். கீழே வந்த உடனே ஸ்டாப் பண்ணி மொத்த ஸ்க்ரூ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, வேறு ஏதாவது ஸ்க்ரூ மிஸ் பண்ணியிருக்குமா இல்லையான்றத பார்த்துருவோம். ஸ்க்ரூலாம் எடுத்துருவோம், கீழே இருக்க ஸ்க்ரூலாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு கேஸ் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி, பேக் கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னு ஒன்ஸ் பார்த்துக்கலாம். எல்லா ஸ்க்ரூலையும் பார்த்துருமோனா ஏதாவது ஸ்க்ரூ இல்லாத விட்டு போச்சான்னு பார்த்துருவோம். எந்த ஸ்க்ரூ நம்ம விட்டு போல, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, மற்ற ஸ்க்ரூ எல்லாம் கழட்டியாச்சு, ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிஸ் பண்ணிட்டுருக்கேன், அந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் இப்போ கழட்டி எடுத்துறேன். அதையும் கழட்டி எடுத்துகிட்டு இந்த பேக் கேஸை ரிமூவ் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூவையும் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்க நம்ம சிடி டிரைவ், சிடி டிரைவுக்கான டிஸ்க் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட் லேப்டாப் சிடி டிரைவ் கொடுக்க மாட்டாங்க, சும்மா கேஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். இதை ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துருவோம். இதை வெளில எடுத்து வச்சுட்டு இந்த பேக் கேஸை கழட்டுவோம். லேப்டாப்போட பேக் சைடு இருக்க இந்த கேஸை கழட்டி எடுத்துருவோம். இதை கழட்டி எடுத்துகிட்டா உள்ளே இருக்கிற ஸ்பேர் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஹார்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே தான் இந்த சார்ஜர் பின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து சின்ன லைட்டாக ஒரு கேப் இருக்குது, அங்கேயே வந்து ஃபிங்கர்ஸ் விட்டு எடுத்துடலாம். அதை நைஃப் எஜ் மாதிரி ஏதாவது வச்சுருந்தா ஈஸியாக எடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு இது உள்ளே இருக்க ஹார்ட்வேர் சிஸ்டம் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த ஹார்ட்வேர் சிஸ்டம் இதுக்குள்ளே இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு காம்பவுண்டும் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். மொத்தத்தையும் டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன். எல்லாம் டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் போடலாம். ஃபஸ்ட் இதுதான் ஹார்ட் டிஸ்க். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த டேட்டாவும் இதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளோட டேட்டாஸ் மொத்தம் என்ன ஸ்டோமோ அது எல்லாமே இதில் தான் இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப்டாப்போட ஹார்ட் மாதிரி தான் இந்த ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம்னு சொல்லுவாங்க. ரேம்க்கு வந்து 2 ஸ்லாட் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ப்ராசஸர் இருக்குது. இதுக்குள்ள ட்ரையர் ஃபேன் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன்றா ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி தான், ஈஸியாக ஒரு சிப்பு மாதிரி தான் இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு அழகாக அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து 255 GB ஹார்ட் டிஸ்க். சிம்பிளாக ரிமூவ் பண்ணி எடுத்துலாம். இதுதான் ஹார்ட் டிஸ்க், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை மொத்த டேட்டாஸ் மொத்த டோட்டல் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் எடுத்துகிற எல்லா டேட்டாவும் அதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேம். ரேம் இப்படி தான், ரேம் ஸ்லாட்டு இதில் வந்து இப்படி தான் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ரேம் பார்த்தா 2 GB ரேம், இந்த ரேம் தான் அதுக்குள்ளே இருந்துச்சு 2 GB ரேம். இதுதான் வந்து லேப்டாப்போட ஃபாஸ்ட்டாக அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று காம்பனி, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் ஃபேன், உள்ளே இருக்க ஹீட்டர்லாம் வெளிலோட ட்ரையர் ஃபேன். இதுதான் வந்து ஹீட்டப் மொத்தம் இந்த ப்ராசஸில் வரல ஹீட்டு, அப்புறம் வந்து இது ப்ராசஸர், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டில் வர ஹீட்டு, இந்த ஐசிஸில் வர ஹீட்டு, இம்பார்ட்டன்ட் எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஹீட் ஆகுமோ அந்த ஹீட்டெல்லாம் வந்து கண்டென்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த காப்பர் டியூப் வச்சிருக்கேன். இந்த காப்பர் டியூப் வழியாக மொத்த ஹீட்டம் வெளில வரும். இங்கேருந்து இந்த ட்ரையர் வழியாக மொத்த ஹீட்டம் வெளியில் போய்டும். இந்த ஃபேன் ஓடுறதுனால ரன் ஆகுதுனால வெளில போய்டும். இப்போ இந்த ட்ரையர் ஃபேனை, இந்த கண்டென்சர் ஃபேனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி கழட்டி எடுக்கலாம், ப்ராசஸரை எப்படி எடுக்கலாம், அதை எப்படி கண்டென்ஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரிமூவ் பண்ணி எடுத்துனே ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டு இந்த கண்டென்சர் ஃபேனை மட்டும் டோட்டலாக எடுத்துருவோம். அப்படியாச்சு ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு இந்த செட்டை அப்படியே ஹீட் கண்டென்சர் எல்லாம் செட்டாக அப்படியே மொத்தமாக எடுக்கணும். அது மாதிரி இந்த ஜாக்கை வந்து இங்கே இருக்க அந்த ஃபேனோட ஜாக், இந்த ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணணும். அது மாதிரி இந்த ஸ்லாட்டையும் இந்த ஜாக்கையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கண்டென்சர் ஃபேனை மட்டும் வெளில எடுத்துலாம். அந்த ஃபேன் ட்ரையர் ஃபேன் ஹீட் எல்லாம் வெளில அந்த ஃபேனை மட்டும் வெளியே, இந்த ஜாக் வந்து அந்த ஃபேன் மோட்டருக்கு போகிற ஜாக், இதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துமா அந்த செட்டை அப்படியே மொத்தமாக வந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூலிங் பேஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க, அதை பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கலாம்.
இதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு, அந்த ஜாக்கிங் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு இந்த கண்டென்சர் ஃபேன் செட் அப்படியே மொத்தமாக வெளில எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். பாருங்கள் வெளில எடுத்தாச்சு, இந்த மூணு டேர்மினல்ஸ் இருக்குது, அந்த மூணு டேர்மினலும் ஹீட் ஆகும், அது எல்லாமே இந்த ஹீட்டாக வெளில நடக்கும். இது வழி தான் ஹீட்டாக வெளில ட்ரையர் ஃபேனையாக ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர் ஃபேன் இந்த செட் அப்படி ரிமூவ் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க்கு ரேமு, அது ஹார்ட் டிஸ்க் தானே பிடிச்சாச்சு, ரேம் பிடிச்சாச்சு, இந்த ட்ரையர் ஃபேன் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் தான், இந்த ப்ராசஸர் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ப்ராசஸர் எடுத்தால் இந்த ஸ்லாட் ப்ராசஸ் ஸ்லாட்டு, இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை ரிமூவ் பண்ணிவிடணும், லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்கை வந்து நம்ம எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஸ்ட் கூலிங் பேஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க, அந்த ஹீட்டை வெளில தான் கண்டென்சர் கூலிங் பேஸ்ட், அந்த பேஸ்ட் வழியாக தான் அந்த ஹீட்டெலாம் வெளில போகும். பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம், டூ டைம்ஸ் அதை மைனஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு எடுத்தால் அந்த ப்ராசஸ் வந்துடும், அந்த ப்ராசஸ் வெளியே எடுத்தாச்சு. இதுதான் ப்ராசஸர், இப்போலாம் ஏஎம்டி ப்ராசஸர் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்ட் இருக்குது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுத்து நம்ம மறுபடியும் பேஸ்ட் போடலாம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஐபி இருக்குது, அசிட்டோன், அதை வச்சு நான் அதை கிளியர் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த பேஸ்ட்லாம் ஹைப்பி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அதுக்குள்ளே பேஸ்ட்லாம் வெளில வந்துடும். பேஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிடலாம், என்னால் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸரை கிளியர் பண்ணி இடத்துல வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு, இதில் உள்ள பேஸ்ட் எல்லா பேஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஒயிட் கலர் இந்த பேஸ்ட்லாம் போயிட்டு இப்போ கிளியராக வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ ப்ராசஸரே நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைமர் செல், இது வந்து பட்டன் செல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஆஃபில் இருக்கும்போது கூட டைமிங் வந்து கரெக்டாக காப்பிக்கும். எதுக்காக டைமிங் நம்ம கரெக்டாக வந்து செல் உள்ளவே இருக்கும், இது இருந்தால் மட்டும் தான் எனி டைம் வந்து லேப்டாப் அப்டேட்லேயே இருக்க மாதிரி. இந்த லேப்டாப் இந்த செல்லை பார்த்தோன்னா 3 வோல்ட் இருக்கணும், இந்த 3 வோல்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம லேப்டாப் ஆஃப் பண்ணி இருந்தால் டைம் காமிக்கிறதுக்கான காரணம் இது மட்டும் தான். நம்ம வீட்டில் இருக்க கிளாக் மாதிரி தான் இதுவும், நம்ம என்ன தான் லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த 3 வோல்ட் ஆனது அதுக்குள்ளே டைமருக்கு போய்கிட்டு தான் இருக்கும். எனி டைம் இந்த லேப்டாப்லையோ நம்ம சிஸ்டத்துலையோ இருக்க டைமிங் வந்து கரெக்டாக காமிக்கிறது காரணம் இதுதான், அப்டேட்டிங் டைம் கரெக்டாக காமிக்கிறான டைம் இது மட்டும்தான். இது இல்லைன்னா இது போயிடுச்சுனாலும் டைமிங் தப்பாயிடும், கரெக்டான டைம் காமிக்காது. நம்ம லேப்டாப் ஆன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக டைம் செட் பண்ணிட்டு போவோம், ஆஃப் பண்ணிட்டு வச்சுருப்போம், நெக்ஸ்ட் டைம் காமிக்காது. இது முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மதர் போர்டு. இப்போ இந்த மதர் போர்டை ரிமூவ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். மதர் போர்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஸ்பீக்கருக்கான ஸ்லாட் இருக்குது, இந்த ஸ்பீக்கர் போகிறக்கான ஒயரு, இதை வந்து இந்த டேக் அப்படி பிரித்து எடுத்துருவோம். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர், அப்புறம் மைக்ரோஃபோனு போ, இங்கேருந்து மைக்ரோஃபோன் இருக்குது, இந்த மைக்ரோஃபோனு 2 ஒயர் போகும், அந்த மைக்ரோஃபோன் மைக் அந்த அதுக்கான ஒயரை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இந்த 2 ஸ்லாட்டையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வேறு என்னென்ன இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம மதர் போர்டு எடுக்கணும். ரெண்டு இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பவர் கார்டு, இங்கே வந்து பவர் ஆன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒயர் இதுதான், பவர் கார்டு ஒயர் இது எடுத்துடலாம். பவர் ஆன் சுவிட்ச் லேப்டாப்புக்கு அதுக்கான கனெக்ஷன் இதுதான். இப்போ இந்த ஜாக்கியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிறேன். இது மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்கான பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறேன், டச் பேடு கான்டாக்ட் இதையும் எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை, டோட்டல் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு அப்படி மதர் போர்டு வெளில எடுக்கிறேன். மதர் போர்டு வெளில எடுக்கும்போது ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் டிவைஸாக யூஸ் பண்ணுறேன், அந்த போர்ட்டபிள் டிவைஸ் இதுக்காகனது யூஎஸ்பி ட்ராக், அது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இது எடுத்தாச்சு. இதுக்கு கீழே வேறு என்ன ஒரே ஒரு ஸ்லாட் போயிட்டுருக்கு, அது பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு போகிறதான ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட கீபோர்டு, கீபோர்டுக்கான ஸ்டிச்சு இங்கே பெருசாக ஒன்று இருக்குது, அந்த கீபோர்டுக்கான ஸ்டிச்சும் எடுக்க போகிறேன். இதுதான் கீபோர்டுக்கான ஸ்டிச்சு, இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துறேன் ஃபஸ்ட்டு. இது எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டல் டிவைஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கான ஸ்டிச் இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும், பெருசாக இருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணி ஸ்லாட் வச்சு ஸ்னைஃப் வச்சு எடுத்தாச்சு, இதையும் ஸ்லாட் வச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி எக்ஸ்டர்னலாக யூஎஸ்பியோட ட்ராக், இது வந்து இந்த ஸ்டிச்சையும் வந்து எடுத்துடலாம். இதையும் இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணிட்டு அதையும் எடுத்துருவோம். மதர் போர்டுன்னு பார்த்தா இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ லேப்டாப்பில் இருக்க மதர் போர்டையும் எடுத்தாச்சு, லேப்டாப்பில் எதுவுமே இல்லை. இதிலிருந்து மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க், ட்ரையர் ஃபேனு, ப்ராசஸர், நம்ம டைமிங் செல்லு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் லேப்டாப்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில். இதுக்குள்ளே பார்த்தினா இப்போ எடுக்காத பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீபோர்டும், மற்றபடி டிஸ்பிளே இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணல. மற்றபடி இந்த மைக்ரோஃபோன் டேக் டிஸ்பிளே ஒயர் எல்லாம் ஒயர் நம்ம எடுத்து விட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சு. இது பார்த்தீங்கனா டச்சுக்கானது, இது பார்த்தீங்கன்னா அங்கே வர இண்டிகேஷன் லைட், அங்கே ப்ளூ கலர் லைட், அந்த இண்டிகேஷன் லைட்டுக்கான ஸ்டிச் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி ட்ராக் போகிறதுக்கு அந்த ஸ்டிச், யூஎஸ்பி மைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது, அந்த யூஎஸ்பி 2 எக்ஸ்டர்னல் அடிஷனல் வச்சிருக்கு. இது வந்து ஸ்பீக்கருக்கான ஸ்டிச், இதையும் ரிமூவ் பண்ணாச்சு, மொத்தத்தை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு டிஸ்பிளேவும் அந்த கீபோர்டு மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. கீபோர்டு இருக்குது, அந்த டிஸ்பிளே இருக்குது, வேறு எதுவும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே நான் உரமாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போனால், அந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டை மட்டும் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மதர் போர்டை எடுத்துப்போம், மதர் போர்டை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அது கூட இருக்க மற்ற டிவைசஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதர் போர்டை எடுத்து அதுக்கு ஐபி வச்சு டோட்டலாக கிளியர் பண்ணோம். இதுதான் மதர் போர்டு, இதை வந்து நம்ம ஐபி வச்சு அதில் இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்லாம் இருக்குது, அந்த ஒயிட் பேஸ்ட் அங்கே இருக்குது, இந்த ஒயிட் பேஸ்ட் வந்து இந்த ப்ராசஸரில் இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்தையெல்லாம் வந்து சும்மா லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஐபி இருக்குது, ஐபி வச்சு டோட்டலாக கிளியர் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்க பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாகிடும் இந்த பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்லாம் எடுத்துருவோம், ஸ்லாட்டில் எல்லாம் பேஸ்ட்டும் எடுத்துருவோம். இப்போது ஐபியை யூஸ் பண்ணி இதை டோட்டலாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடலாம்.
பண்ணுவாங்க. இதே ஒன்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம், இதே ஐபி வச்சு கிளியர் பண்ணிடலாம். இதை கிளியர் பண்ணால் ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ஏர்லாம் வெளில ஃப்ளோ ஆகும். அப்படி ஈஸியாக ஏர்லாம் வெளில போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கூலிங்லாம் உள்ளே இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்லாம் வெளியே கண்டென்ஸ் பண்ணி அனுப்பிடுவோம். இது கண்டென்சர் காயிலேருந்து வெளில போயிடும். இதையும் வாஷ் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாலிங்க்கு போயிடலாம். இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். இது முடிஞ்ச ஒன்று நம்ம எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி இந்த லேப்டாப்பை அசம்பிள் பண்ணிடலாம். மறுபடியும் எடுத்து டோட்டலாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு எடுத்துகிறேன். மதர் போர்டு எடுத்து நம்ம எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி சேம் டைம் லாஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணது இந்த மதர் போர்டு மட்டும்தான். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி அதை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் இந்த ஒயர்லாம் எடுத்து விட்டுவோம். கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணது இது மட்டும் தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா இது கீபோர்டுக்கான ஸ்டிச்சு தான், கீபோர்ட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி இதை போட்டுருவோம். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஸ்டிச்சு, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சும் இது இன்செர்ட் பண்ணியாச்சு. கீபோர்டுக்கான ஸ்டிச்சு இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிட்டோடனே மறந்துடாமல் இந்த டேக் வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணலாம் ஈஸியாக வெளில வந்துடும், அது ரிமூவ் ஆகிடும். நம்ம இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கத்தில் அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கான ஸ்டிச்சு, இந்த ஸ்டிச்சு போடலாம். நமக்கு அந்த யூஎஸ்பி வித் என்ன இருக்குன்னா பக்கத்தில் இந்த ஹேர்ஃபோனுக்கான டேக் இதெல்லாம் வந்து காமிக்காது. ஏர்ஃபோன் சிம்பிளும் நம்ம யூஎஸ்பி டிவைஸ் எக்ஸ்டர்னல் போர்ட் ரெண்டு இருக்குது, அந்த ரெண்டு போர்ட்டுமே காமிக்காது. அதுக்கான தான் அது அந்த இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே தான், அது ரெண்டு மாதிரி தான் வந்து இன்சைடில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். மொத்தம் அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு போட்டதுக்கப்புறம் வந்து இதில் போய்டும். மேலே என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு டபுள் சைட் டேப் அதிலே இருக்கும். நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சு, இருந்த மாதிரி அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்க ஸ்டிச்சிங்கில் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது அசம்பிள் ஆகுதா கரெக்டாக வந்து மதர் போர்டு அசம்பிள் ஆகுதா, ஏதாவது கீழே ஏதாவது மேடாக இருக்கான்னு பார்த்தோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேஷன் லைட் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்டிச்சை போட்டுறேன். அந்த ஸ்டிச்சை போட்டு நெக்ஸ்ட் போனால் கீபோர்டு ஸ்டிச் இருக்குது. இந்த ஸ்டிச்செல்லாம் போட்டு ஒவ்வொன்றா செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு ப்ராசஸிங்லாம் உள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கான ஸ்டிச்சிங் கீழே இருக்க அந்த டச் பேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டச் பேட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ண பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கீ அண்ட் டச் பேட் அதுக்கான ஸ்டிச் இது. இதையும் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இதையும் இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிவிடுவோம். இதையும் டைட் பண்ணால் உடனே அதை என்ன பண்ணால் டேப் அதிலே இருக்குது. அந்த டேப்பை வச்சு இன்செர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து லெஃப்ட் லைட் ஸ்பீக்கருக்கான ஸ்டிச். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்பீக்கர் இது, நம்ம சவுண்டு இருந்தால் தான் சவுண்டு வரும், ஆடியோ வரதுக்கான ஸ்டிச் இது. இதை போட்டு இதையும் நம்ம ஆல்ரெடி டேப் இருக்குது, அதை வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சு நம்ம ரிமூவ் பண்ண ஸ்டிச்லாம் போடணும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் தான் இம்பார்ட்டன்ட். இதை வந்து கேட் பாயிண்ட், இந்த ப்ராசஸர் நம்ம ஐசியை பொறுத்தவரைக்கும் கேட் பாயிண்ட் வெட்டுது மாதிரி சொன்னோம். இதில் இது மாதிரி தான் கேட் பாயிண்ட். இது ஸ்கொயராக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, எப்படி வேணால் பாக்ஸ் மட்டும் நம்ம எப்படினா இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த கேட் பாயிண்ட் போடணும். இந்த கேட் பாயிண்ட் நேராக தான் இந்த கேட் பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு அதே பொசிஷனில் சேமாக இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ண எப்படி ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டூ டைம்ஸ் அதில் ஒரு ப்ளஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி டக் டக் தட்டிட்டு அதிலே லாக் கொடுத்துருப்பாங்க. கே மாதிரி கொடுத்துட்டு ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பொசிஷன், நெக்ஸ்ட் ஒன் பொசிஷன், டூ பொசிஷன் போட்ட உடனே அதை மறுபடியும் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். வெளில வரதான், வெளில வரல கரெக்டாக இன்செர்ட் ஆகிடுச்சு. இன்செர்ட் ஆகி இப்போ எந்த பிரச்சனையும் இதில் இதெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வேறு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான சின்ன மொத்தம் ரெண்டு ஸ்க்ரூ போட்டு மதர் போர்டு ஷேக் ஆகாமல் இருக்க, மதர் போர்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுவோம். அப்படி டைட் பண்ணால் மதர் போர்டு ஷேக் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம மற்ற டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டோம்னா டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேலன்ஸ் இருக்குது என்னென்ன டேக்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர் ஆன் கேபிள், பவர் ஆன் கேபிளும் மைக்ரோஃபோன் கேபிளும் இன்னும் போடாமல் இருக்கான். இதுதான் வந்து பவர் ஆன், பவர் ஆன் கதான் ஃபஸ்ட்டு போடுறது தான் இம்பார்ட்டன். இதுதான் பவர் ஆன் பட்டனே வேலை செய்யும். இந்த டேக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த ஜாக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம இன்செர்ட் பண்ண நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒன்று இந்த ஒன்று தான் மிச்சம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைக்ரோஃபோனுக்கான டேக். இது வந்து இந்த ஸ்டிப்பையும் போட்டுருவோம். இதை வந்து மைக்ரோஃபோனுக்கு, இது வந்து இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஹேண்டிலேருந்து அதையும் வந்து இன்செர்ட் பண்ணிவிடுவோம். இப்போ மற்றபடி எல்லா ஜாக்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராசஸர் மேலேருந்து கண்டென்சர் காயிலோட அந்த ஃபேன் செட் அதுதான் இன்னும் போடாமல் இருக்கும். ட்ரையர் ஃபேன் செட்டப்பாக இன்னும் போடாமல் இருக்கும். இது போட்டாச்சு. இந்த ப்ராசஸர் போட்டாச்சு. எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணி வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன இருக்குன்னா, பேட்டரி, டைமர் பேட்டரி, ஆட்டோமேட்டிக் அப்டேட் டைமர் பேட்டரி, இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, இந்த கண்டென்சர் ஃபேன், இந்த ஃபேன் வந்து அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டிச் ஒன்று இருக்குது, அந்த டேக்கம் போட்டால் ஓரளவு கவர் பண்ணிடலாம். முடிஞ்சு எல்லாம் முடிச்சு ஒயர்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு இதை போட்டு இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூலாம் டைட் பண்ணிடணும். எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. கரெக்டாக வச்சுட்டு அதே சேம் பொசிஷன் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி அதை அழகாக வச்சு இன்செர்ட் பண்ணணும். அது கரெக்டாக அதே பொசிஷனில் வைக்கணும். கொஞ்சம் மறைச்சினோட லேப்டாப் வந்து சரியாக இருக்காது. இது வந்து ப்ராசஸர் மேலே போனால் தான் அந்த கரெக்டாக அந்த ப்ராசஸ் மேலே அந்த பேஸ்ட் வந்து ஹீட்டெலாம் வெளில அனுப்புதான் கரெக்டாக இன்செர்ட் பண்ணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹீட்டெலாம் வெளில போகும். இல்லைனா ஹீட்டெலாம் உள்ளே வேணுனா லேப்டாப்பு ப்ராப்ளம் வந்துடும். ஓவரால் லேப்டாப் உள்ளே ஹீட் ஆகும். வெளில ஹீட் வெளில போகாமல் உள்ளே கண்டென்ஸ் பண்ண உள்ளே இருந்துச்சுனாக்கா அது ப்ராசஸரே டேமேஜ் ஆகிடும், மதர் போர்டே டேமேஜ் ஆகிடும். அதனால் இது மட்டும் கரெக்டாக இன்செர்ட் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டாச்சு. அந்த ஃபேனுக்கான டேக் இது தான், அந்த ஸ்டிச்சையும் போட்டு டைட் பண்ணிவிடுவோம். அந்த ஃபேன் ரன் ஆன மட்டும் ஹீட் வெளில போகும், அந்த ஃபேன் ஓடன மட்டும் அது ஓடன ரன் ஆகணும். அதுக்காக நம்ம அந்த ஸ்டிச்சையும் போட்டாச்சு. இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குது, ரேம் போடலாம், இன்னும் ரேம் போடாமல் இருக்கும்.
இந்த ரேமுக்கு வந்து ரெண்டு ஸ்லாட் கொடுத்துறாங்க. இது 2 GB ரேம் தான். எக்ஸ்ட்ரா நம்ம ஃபாஸ்ட்டாக வேணால் எக்ஸ்ட்ரா ரேமும் ஒன்று போட்டுடலாம். இதே வந்து ரெண்டு ஸ்டிச்சு கொடுத்துருவோம், ரெண்டு ஸ்லாட் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்லாட் போட்டாச்சு, இன்னொரு ஸ்லாட் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னொரு ரேம் இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இது அவங்க கொடுத்ததில் ஒரு ரேம் தான் இருந்துச்சு, நம்ம அதை ஒன்றே யூஸ் பண்ணிக்கிறோம். இதையும் முடிஞ்சாச்சு. இது போட்டதும் எல்லாம் போட்டது, இந்த கீபோர்டு எல்லாமே எல்லா ஸ்டிச்சும் போட்டாச்சு, எதுவும் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அதனால் ஹார்ட் டிஸ்க் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஒரு ரிமூவ் ஒன்றுமே ஆகாது, இதுதான் ப்ராசஸிங் உள்ளவே போகும். இதையும் போட்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ரூவையும் போட்டு இந்த ஹார்ட் டிஸ்கையும் வந்து கவர் பண்ணலாம் போட்டுருச்சு. இதே வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம எடுத்ததெல்லாம் கழட்டணுமோ அதெல்லாம் கரெக்டாக போட்டாச்சு. ப்ராப்பராக போட்டோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணலாம், ஹார்ட் டிஸ்க் போட்டோமா பார்த்தோம், பேட்டரி போட்டோமா பார்த்தோம், ட்ரையர் ஃபேன் ப்ராசஸர் உள்ள போட்டாச்சு, ரேம் போட்டாச்சு, மற்றபடி எல்லாமே கிளியராக ஓகே நம்ம போட்டாச்சு நம்ம தெரிஞ்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ மட்டும் போடாமல் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸ்க்ரூ போட வேணாம், ஸ்க்ரூ போடாமல் எல்லாம் இன்செர்ட் பண்ணி எல்லாம் டேக்லாம் டைட் பண்ணிவிடுவோம். சுற்றி அந்த பக்கம் கவர் ஆகாத மாதிரி ஹோல்ஸ் ஹேங்கி எல்லாமே இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பேட்டரி போட்டு ஆன் பண்ணிவிடுவோம். பேட்டரியில் சார்ஜ் இருக்கும், ஆல்ரெடி நம்ம ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டாச்சு. அந்த சார்ஜர் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன் ஒன்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருவோம். பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ண உள்ளே போய்டும். அந்த பேட்டரி ப்ரெஷ் பண்ணவே போதும் போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ண உடனே என்ன வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஒன்றுமே பண்ணல என்ன பண்ண போ, மொத்தத்தையும் கழட்டிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஐபி வச்சு க்ளியர் பண்ணிட்டு போட்டுருவோம். இப்போ ஆன் பண்ணுறேன். அந்த பட்டன் ப்ளூ பட்டன்லாம் இண்டிகேஷன் லைட் ஏறியது, ஓகே ஸ்டிச் வேலை போட்டாச்சு. பவர் ஆன் பட்டன் ஓகே, தமிழ்நாடு அரசு வந்துச்சு ஓகே, கவர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. சேஃபி மோட் நான் கொடுக்க போகிறேன், இல்லை சேஃபி மோட் கொடுத்துருவோம். சேஃபி மோட் கொடுத்து என்டர் பண்ணுறேன். உள்ளே போது லோட் ஆகுது. லோடு ட்ரைவ் ட்ரைவ்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இதை ஓப்பன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் ட்ரைவ்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ட்ரைவ்ஸ் எல்லாம் லோட் ஆகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோம். டைம் எடுத்துக்கிச்சு, இருந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஓகே ஓப்பன் ஆகி உள்ளே போது உள்ளே போனேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாம் கிளியர் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப் ஆனே ஆகாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு உள்ளவே போகுது, வெல்கம் காமிக்குது, விண்டோஸ் 7 ஓகே எல்லாமே ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு ஓகே எல்லாம் ஐக்கான்லாம் காமிக்குது. உள்ளே ஏதாவது மவுஸ் பேட் ஒர்க்காக அதை பார்க்குறேன். மவுஸ் பேட் பார்க்கும்போது செக் ப்ராசஸில் இருக்குது ஓகே. இப்போ வந்து மவுஸ் பேட் ஒர்க் ஆகும் பார்க்குறேன், எல்லாம் என்டர் கொடுத்தேன் ஓகே ஆகுது, கட் பண்ணுறேன். மவுஸ் பேடாக ஓகே, மவுஸ் பேடம் ஒர்க் ஆகுது. உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு மை கம்ப்யூட்டரில் போக போகிறேன். மை கம்ப்யூட்டர் வேலை செய்யணும், ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துட்டு கட் பண்ணி கேன்சல் கொடுத்துட்டு மை கம்ப்யூட்டரில் போகிறேன். மை கம்ப்யூட்டர் போனால் அது வேலை செய்யணும் பார்க்க போகிறேன். ரீஃப்ரெஷ் பண்ண ஸ்டார்டிங் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம், எடுத்த உடனே ரீஃப்ரெஷ் பண்ணணும், கரெக்ட் மறந்துடுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மை கம்ப்யூட்டரில் போக போகிறேன். மை கம்ப்யூட்டரில் போனாக்கா உள்ளது அந்த ஸ்டோரேஜ்லாம் காமி தான் என்ன ஸ்டோ நம்ம ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ்லாம் காமி தான் பார்க்க போகிறேன். இதுக்குள்ளேயும் போயாச்சு, இதுக்குள்ளே காமிக்குது ஓகே. ப்ராசஸ் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, எல்லாமே ஏ டு ஜெட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்மளை எல்லாமே பார்த்தாச்சு. ஒன்றுமே பண்ணவே இல்லை, ஈஸியான மெத்தடில் நம்மளே எப்படி ரிமூவ் பண்ணலாம், நம்மளே எப்படி போடலாம் பார்த்தாச்சு. ஒன்றுமே இல்லை, சர்வீஸ் வந்த லேப்டாப் தான், நான் சும்மா தான் அதை கழட்டினேன், சும்மா தான் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டதாக வந்துச்சு. இதோட என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக யூஸ் பண்ண முடியுங்க, அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை சர்வீஸ் சென்டர் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் பண்ண கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆன் பண்ண ஓகே ஆகிடுச்சு. என்னோட வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.